குழந்தைகளே, நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழமொழி கதைகள். போன பழமொழி கதையில் பிள்ளையார் குபேரனை பற்றி பார்த்தோம், யானை பசிக்கு சோழ பொறின்னு. இன்னைக்கு பழமொழி கதையில் முருகனும் ஔவை பாட்டியும் பார்க்க போகிறோம். முருகன் யாருன்னா பிள்ளையாரோட தம்பி, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஔவை பாட்டியை பற்றி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இப்படி நிறைய எழுதியிருக்காங்க ஔவை பாட்டி. சின்ன குழந்தைங்களுக்காகவும் நிறையா புக் எழுதியிருக்காங்க, பெரியவங்களுக்காகவும் நிறையா புக் எழுதியிருக்காங்க. இப்படி ஔவை பாட்டி பெரிய புலவர், தமிழுக்காக ஏகப்பட்ட பாட்டுகள் பாடியிருக்காங்க, ஏகப்பட்ட பேருக்காக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஔவை பாட்டிக்கு நம்ம வந்து தமிழுக்கு நிறைய தொண்டு ஆற்றியாச்சு, அதாவது தமிழுக்கு நிறையா பண்ணியாச்சு, எல்லாருக்கும் வந்து தேவையான புக்ஸ் எழுதியாச்சு, போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. நம்ம செய்ய வந்த வேலையை முடிச்சிட்டோம், நம்ம ஓகே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிண்டு அப்படியே ஒரு காட்டில் நடந்து வராங்க. அந்த காலத்தில் இப்போ மாதிரி வந்து எல்லா பக்கமும் நேஷ்னல் ஹைவேஸ், ரோடு அப்படி இப்படின்லாம் போட்டுலாம் கிடையாது. ஒரு கிராமம் இருந்தால் ஒரு காடு இருக்கும், அந்த காட்டை கடந்து அடுத்த கிராமம் இருக்கும். இப்படியே கிராமம் காடு, கிராமம் காடுன்னு இருக்கும். பெரிய நகரம் அப்படின்றது ராஜா இருக்கிற தலைநகரம் தான் பெருசாக இருக்கும். ஒரு தலைநகரத்துக்கும் இன்னொரு தலைநகரத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் கேப் இருக்கும். ஸோ பெரிய நகரங்கள் பார்க்கறது ரொம்ப கம்மி தான், கிராமங்களும் காடுகளும் தான் மாறி 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 வரும். ஸோ அப்படி ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி காடை தாண்டி வரும்பொழுது ஒரு நவாப்பழம் மரம் வருது, நாவல் பழம்னு சொல்லுவோம். நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்போ சாப்பிட்ருப்பேன் இல்லையா, கருப்பாக இருக்கும், உப்பில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாவல் மரத்துடைய நிழல் நல்லா இருக்குது, சரி இங்கே உட்காருவோம் அப்படின்னு பாட்டி டயர்டாக உட்காருறாங்க. நடந்தே வராங்க இல்லையா, வயசு வரை ஆகிடுது இல்லையா, அதனால டயர்ட் ஆகிட்டா பாட்டி. ஒரு இடத்துல உட்கார்றா, உட்கார்ந்தா அந்த மரத்து மேலே ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா பக்கத்தில் ஆடு மாடு மேய்க்கிற பையன் மரத்து மேலே உட்காந்துட்டுருக்கான். இந்த பாட்டி இப்படி அண்ணாந்து பார்க்குறா, மேலே இப்படி பார்க்குறா, அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த பாட்டி இப்படியே மரத்தை பார்த்தா ஏகப்பட்ட நாவல் பழம், அந்த நவா பழம் நிறையா இருக்குது, அதை பார்த்தோன்னே பாட்டிக்கு அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. அந்த பையன்கிட்ட சொல்கிறா, பா குட்டி பையா, அந்த மரத்தை கொஞ்சம் லைட்டாக உலுக்குறியா, நான் கொஞ்சம் பழத்தை இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. உலுக்கிறது அப்படின்னா அந்த மரத்தில் இருக்கிற கிளையை அப்படியே ஆட்டி விட்றது, ஆட்டி விட்டால் பழம்லாம் அந்த படபடபடன்னு விழும் கிளை. உடனே அந்த பையன் கேட்குறான், என்ன பாட்டி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறான். சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு. இந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியல, என்னதுல அது, இவன் தமிழ் தான் பேசுகிறான் ஆனால் அவன் கேட்குறது நமக்கு புரியலையே அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அந்த பையன் மரத்தை அப்படியே உலுக்கி விட்றான். அந்த பாட்டி யோசிச்சுட்டே அந்த பழத்தை எடுக்கிறா. எடுக்கும்பொழுது அந்த பழத்தில் லேட்டாக மண் ஓட்டிருக்கோம் இல்லையா கீழே விழுந்த பழத்தில், அதை தொடச்சி விடுறதுக்காக என்ன பண்ணுறா பாட்டி, வாயால் ஊதுறா உஃபு உஃபுன்னு. உடனே அந்த குட்டி பையன் கேட்குறான் பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி பழம் சுடுறதா அப்படின்னு கேட்குறான். இப்போது நம்ம நார்மலாக அம்மா காஃபி டீலாம் கொடுப்பா இல்லையா, சூடாக ஏதாவது கொடுப்பா இல்லையா, அப்போ ஆத்திரத்துக்கு என்ன செய்வோம், நம்ம வாயால் உஃபுன்னு ஊதுவோம் இல்லையா சூடாக இருந்ததுன்னா. அந்த மாதிரி பாட்டியை கேட்குறான் அவன், தூசியை ஊதினதை சூடாக இருக்குன்ற மாதிரி கேட்குறான். தமிழில் வந்து எப்படி வந்து மாற்றி போடலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம தமிழ் மொழி. பாட்டிக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்போது பாட்டி வந்து புலமையாக ஒரு பழமொழி சொல்கிறாள், என்னன்னா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, கதலிக்கு நாணியதே அப்படின்னு. அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, கதலிக்கு நாணியது. கருங்காலி அப்படின்றது
ஒரு மர வகையை சேர்ந்தது. எப்படி இப்போ டீக்குன்னு சொல்கிறோம், சந்தனம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி மரங்கள் இருக்குது இல்லையா, வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம்னு, அந்த மாதிரி கருங்காலி அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. சில இடங்களில் வந்து செம்மரம்னு சொல்லுவாள், அதை சில ஊர்களில் மரப்பாச்சி மரம்னு சொல்லுவாள். அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது. இப்போ உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் மரப்பாச்சி பார்த்துருக்கீங்களா? சில சமயம் கொலுவில் வைப்பாங்க, இல்லைனா உங்கள் ஆற்றுல மேலே வச்சுருப்பா. ஸோ மரப்பாச்சி அப்படின்னு அந்த காலத்தில் பத்தெல்லாம் கூட போடுவாள். காய்ச்சல் சளியெல்லாம் வந்துடுச்சுன்னா, ஜலதோஷம் பிடிச்சுன்றதுனா பத்து போடுவாது அரைச்சி. அது லைட், அதை பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தால் கூட தூக்கினா பயங்கர வெயிட்டாக இருக்கும். கருங்காலி மரம் அவ்வளோ ஸ்ட்ராங். ஆற்றுல மரப்பாச்சி இருந்தால் வாங்கி பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. ஸோ அந்த கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி என்ன சொல்ல வரான்னா, ஔவையார் கருங்காலி மரத்தை உடைக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படிப்பட்ட கருங்காலி மரத்தெல்லாம் கூட உடைச்சிட்டாலாம் ஔவையார் பாட்டி. ஆனால் ஒரு சின்ன கதலினா வாழை, வாழை மரம் பார்த்துருக்கல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம கையால் கூட உடச்சுடலாம் அதை. கருங்காலி கட்டையை உடைச்ச கோடாலியால் வாழை மரத்தை உடைக்க முடியலையேன்னு பாட்டி சொல்கிறா. என்ன அர்த்தம்னா, இந்த ஔவை பாட்டியோட நிறைய புலவர்கள், புலவர்கள்னால் நம்ம இப்போ சொல்லணுன்னா எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம், ஒரு மொழியில் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற பெரிய பெரிய வாழ்லாம், அவள்லாம் ஔவை பாட்டிக்கிட்ட போட்டி போட்டு தோற்று போயிட்டாலும், பெரிய பெரிய புலவர்களெல்லாம் பாட்டி வின் பண்ணிட்டாலும், ஆனால் ஒரு குட்டி பையன்கிட்ட தோற்று போயிட்டாலும், அவன் சுடுறதான்னு கேட்டான் இல்லையா, இதை பாட்டி யோசிக்கல, இந்த மாதிரி வந்து அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் பாட்டி அப்படி சொல்கிறா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, கதலிக்கு நானி எது அப்படின்னு. இந்த கருங்காலிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. இந்த கருங்காலியை வச்சு இன்னொரு பழமொழி கூட இருக்கு, குடும்பத்தை கெடுக்க வந்து கருங்காலி அப்படின்னு சொல்லுவா, குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு இல்லை கருங்காலி அப்படின்லாம் திட்டுவா. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கருங்காலி மரத்தை உடைக்கிறது கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கருங்காலி மரத்தை உடைக்கணும்னா அந்த கோடாலி இருக்கு இல்லையா, அந்த கோடாலியோட பிடியவே கருங்காலி மரத்தில் பண்ணுவாளாம். ஏன் அப்படின்னா, அதால் மட்டும்தான் அந்த கருங்காலி மரத்தை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதை உடைக்கும் பொழுது கோடாலி உடையாமல் இருக்கும். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, தன்னுடைய சொந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தனை உருவாக்குறது. கருங்காலி மரத்தை வச்சே கருங்காலி உடைக்கிறா இல்லையா, அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை வச்சே குடும்பத்தை காலி பண்ணுறது, அதைத்தான் வந்து அந்த திட்டுவா அந்த காலத்தில். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னு பார்த்தேன்னா, முருகன் எதுக்காக ஔவையை இந்த மாதிரிலாம் வந்து சோதிக்கிறார் அப்படின்னா, அவ பாட்டி அது வரைக்கும் பெரியவாளுக்காகத்தான் நிறைய கதை இருந்தா, புக்ஸை இருந்தா, பாட்டுகள் இருந்தா, எல்லாமே இருந்தா, சின்ன குழந்தைங்களுக்காக எதுவுமே எழுதலை. ஏன்னா சின்ன குழந்தைங்களை பற்றி ஔவையார் ஒன்றும் பெருசாக யோசிக்கவும் இல்லை. அதனால தான் முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி சொல்லி சின்ன பசங்களுக்காகவும் புக்ஸ் எழுதி வைக்கிறார். இப்போ நீங்கள் படிக்கிற ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அதெல்லாம் இந்த கதைக்கு அப்புறம் நடந்தது தான். இந்த சமயத்தில் அவ பாட்டி இன்னொரு பழமொழியும் சொல்கிறா, அது என்னன்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு. அதாவது நம்ம போகிறோம், நம்ம முடிச்சிட்டோம் எல்லாமே அப்படின்னு நினச்சாலே அவ பாட்டி அந்த மாதிரி விடக்கூடாது, இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி முருகப்பெருமான் அவைக்கு உணர்த்துறார். அதனால் அவை பாட்டி என்ன பண்ணுறா, திருப்பியும் கதை எழுத ஆரம்பிக்கிறா. கதைகள், இந்த மாதிரி பாட்டுக்கள், நல்ல விஷயங்கள், இதெல்லாமே குழந்தைகளுக்காகவும் எழுத ஆரம்பிக்கிறாள். அந்த பாட்டி எழுதின கதைகள், அந்த பாட்டி எழுதின பாட்டுகள் தான் நம்ம இன்னி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ முருகப்பெருமான், முருகனுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, ஆறு முகம் இருக்கிறனால ஆறு முகம்னு பேர் இருக்குது, அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சண்முகம்னு சொல்லுவோம். அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தனால கார்த்திகை நட்சத்திர பெண்கள் வந்து முருகப்பெருமான் பார்த்ததுனால கார்த்திகேயன்னு பேர் உண்டு, விசாகன்னு பேர் உண்டு, சுப்பிரமணியன்னு பேர் உண்டு, ஸ்கந்தன்னு பேர் உண்டு, குஹன்னு பேர் உண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது முருகனுக்கு. ஸோ முருகு அப்படின்னா தமிழ அழகு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாரான் முருகன். அதனால தான் அழகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஸோ இன்னைக்கு கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம மூணு பழமொழி பார்த்துருக்கோம், கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, கதலிக்கு நாணியதே பழமொழி ஒன்று, குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு பழமொழி ரெண்டு, கற்றது கல் கையளவு கல்லாதது உலகளவு
பழமொழி மூணு இன்னைக்கு மூணு பழமொழி பார்த்துருக்கோம். நமஸ்காரம் குழந்தைகளே.